குழந்தை இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும். இந்தியாவின் ERC கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 IVF, ICSI மற்றும் லேப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. மானமுள்ள தமிழன் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான். அவைத்தலைவர் CVK சிவஞானம். மைத்ரி செய்யும் மோசமான துரோகம் இது. கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் காட்டம். தமிழர் மரபுபலி உழவர் திருவிழா கோலாகலமாக ஏற்பாடு செய்த கூட்டமைப்பு. ஸ்ரீலங்கா பொதுத் தேர்தல் இப்போது, அமைச்சர் வெளியிட்ட தகவல். வன்னியிலும் கொங்கிரீட் வீடுகள் அமைக்கப்படும், கலந்துரையாடலில் தீர்மானம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறுபோக நெல் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாந்தை உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு அமைச்சர் விமல் வீரவன்ச திடீர் விஜயம். தமிழ் மக்களுக்கு முக்கியமானவை சோறும் தண்ணீரும் தான் என அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்த கருத்து முழு தமிழினத்தையும் கொச்சைப்படுத்துவதாக அமைந்துள்ளதாக வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் விசனம் வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகேவின் கருத்துக்கு பதில் வழங்கும் போதே CVK சிவஞானம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 14 அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே இவ்வாறு கூறியதாக CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கடந்த 70 சோற்றுக்கும் தண்ணீருக்கும் போராடவில்லை எனவும், அரசாங்கத்தின் பொருளாதார தடை இருந்த காலத்திலும் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் எனவும் CVK சிவஞானம் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கருத்தை கூறிய மகிந்தானந்த அழுத்கமகேவை சந்தித்தவர்கள் சில வேளை பிச்சைக்காரர்களாக இருக்கலாம் என தெரிவித்த CVK சிவஞானம், ஒரு மானமுள்ள தமிழன் எந்த கட்சியில் இருந்தாலும் இதனை சொல்லியிருக்க மாட்டான் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் 19 திருத்தச் சட்டத்தை இல்லாது செய்வதற்கு முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன துணை நின்றமை தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் சிவமோகன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், கடந்த அரசாங்கத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான நிதிகள் கிராம மட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் அந்த வேலைகளை முடித்து அதற்கான சிட்டைகளை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை அவர்களுக்கு பெருந்தொகையான பணம் வழங்கப்படாது, மீதியாக உள்ளது. எங்களை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஒன்றே, எனவே புதிய அரசாங்கம் வந்திருந்தாலும் மக்களுக்கான சகல நிதிகளையும் வழங்க வேண்டிய கடப்பாடு அவர்களுக்குள்ளது. எனவே அபிவிருத்தி நிதியை மக்கள் அமைப்புகளுக்கு வழங்கியமையால் அவர்களும் அந்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக அமைப்பின் தலைவர்கள் தமது சொந்த நகைகளை கூட ஆடை வைத்து வேலைகளை முடித்துள்ளனர். எனினும் இன்று வரை அந்த பணம் வழங்கப்படவில்லை. December 31 முன்னர் அந்த பணங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே புதிய அரசு தான் ஒரு அரசு என்ற ரீதியில் அந்த நிதிகளை பிரதேச செயலகங்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும். 2015 மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்குவதற்கு தமிழர்கள் காட்டமான பங்களிப்பை செய்திருந்தார்கள். அந்த வகையில் சுதந்திர ஆணைக்குழுக்களை நிறுவக்கூடிய 19 திருத்தச் சட்டத்தினை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். மக்களும் சுமூகமான வாழ்வை குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருந்தார்கள். தற்போது இதனை பொறுப்பெடுத்துள்ள ராஜபக்ச குடும்பத்தின் அரசு 19 திருத்தத்தினை இல்லாமல் செய்ய முற்படுகின்றது. அதற்கு மைத்ரிபால சிறிசேனவின் கட்சி முண்டு கொடுப்பதாக இருந்தால், அவர் தமிழ் மக்களின் வாக்குகளில் வந்து அனுபவித்த விடயங்கள் அனைத்தும் தவறான விடயமாகவே இருக்கின்றது. இது தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாகும். இந்நிலையில் 1948 எந்த அரசும் தமிழ் மக்களுக்கான தீர்வை நோக்கி வரவில்லை. இன்று பேரினவாதம் தலை தூக்கி நிற்கின்றது. முடிவுகளும் இனவாத சிந்தனையில் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே எந்த ஒரு அரசும் இனவாத சிந்தனையிலிருந்து வெளியில் வந்து ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களுக்கான தீர்வை வழங்க முற்படுவார்கள் என நம்ப முடியாதுள்ளது என்றார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற தமிழர் மரபுபலி உழவர் திருவிழாவும் பட்டி பொங்கல் நிகழ்வும் நேற்று சாவகச்சேரியில் கோலாகலமாக இடம்பெற்றது. சங்கத்தானை முருகன் ஆலயம் ஒன்றிலிருந்து விருந்தினர் சகிதம் மாட்டு வண்டி மற்றும் இசை வாத்தியங்களுடன் நடைபவனி ஆரம்பமாகி சாவகச்சேரி மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது. அங்கு உழவர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
சாவகச்சேரி மத்திய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கோபூஜை, மங்கள பூசை, பொங்கல், கௌரவிப்பு நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சிகள், கவியரங்கம் மற்றும் இன்னிசை கச்சேரி ஆகியன இடம்பெற்றன. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கேசவன் சயந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன், சரவணபவன், சுமந்திரன், வடக்கு மாகாண அவைத்தலைவர் சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற தமிழர் மரபு வழி உழவர் திருவிழாவும் பட்டிப்பொங்கல் நிகழ்வும் நேற்று சாவகச்சேரியில் கோலாகலமாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதம் 25 அல்லது 26 திகதியில் பொது தேர்தல் நடாத்தப்படும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் 25 அல்லது 26 திகதியில் பொது தேர்தல் நடாத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தில் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலூடாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் அதிகாரம் மிக்க நாடாளுமன்றத்தை அமைக்கும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். மீள்குடியேற்ற அமைச்சின் நிதியுதவியில் வன்னி மாவட்டத்தில் கான்கிரீட் வீட்டு திட்டம் அமைக்கும் வேலை திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மீள்குடியேற்ற அமைச்சின் பணிப்பாளர் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் மோகன் ராஸ், வவுனியா மேலதிக அரசு அதிபர் திரேஷ்குமார், பிரதேச செயலாளர்கள், திட்டமிடல் பணிப்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் காதர் மஸ்தான், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முல்லை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கனகரத்னம் ஆகியோர் குறித்த கலந்துரையாடலில் பங்கெடுத்திருந்தனர். இதன்போது கிழக்கு மாகாணத்தில் 1000 கான்கிரீட் வீடுகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் வன்னியில் அல்லது வடக்கில் அதனை அமைப்பதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த மீள்குடியேற்ற அமைச்சின் பணிப்பாளர் பிரேமச்சந்திரன், மீள்குடியேற்ற அமைச்சினால் 28,000 கான்கிரீட் வீடுகள் அமைப்பதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. அவற்றில் 7,000 வீடுகள் கிழக்கில் அமைக்கப்பட உள்ளது. வடக்கிலும் குறித்த வீடுகளை அமைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் கோரியதற்கிணங்க குறித்த கலந்துரையாடல் ஒழுங்குபடுத்தப்பட்டது. வீடுகளுக்கான வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டால் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பித்து வடக்கிலும் அதனை அமைக்க முடியும். அண்ணளவாக 3 கிழமைகளில் குறித்த வீடுகள் அமைத்து முடிக்க முடியும். 2 அறைகளுடன் ஒரு சமையலறை, குளியலறை என 650 சதுர அடி பரப்பில் இந்த வீடுகள் அமைய உள்ளது. கூரைப்பகுதிக்கு ஓடுகளும் பொருத்தப்படும். அண்ணளவாக 70 வருட உத்தரவாதம் குறித்த வீடுகளுக்கு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சிறுபோக நெல் அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் நெல் விற்பனையில் விவசாயிகள் எதிர்நோக்கும் விலை பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைவாக, ஜனாதிபதியின் செயலாளர் பிபி ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கு அமைவாக மாவட்ட மட்டத்தில் நெச்சந்தைப்படுத்தும் சபையினூடாக நெல் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்செயற்பாட்டை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் முன்னெடுத்துச் செல்லும் முகமாக நேற்று அரசாங்க அதிபர் மாணிக்கம் உதயகுமார் தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. விலை நிர்ணயத்தை நெல் சந்தைப்படுத்தும் சபையினரால் நிர்ணயிக்கப்பட்டு நியாயமாக விலையில் நெற்கொள்வனவு செய்வதற்கான சகலவிதமான ஆக்கப்பூர்வமான சகல நடவடிக்கைகளும் அடுத்த வாரம் முதல் மேற்கொள்வதாக அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இந்த விசேட கூட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீகாந்த், காணி மேலதிக அரசாங்க அதிபர் நபரூபரஞ்சினி முகுந்தன், கமநல சேவைகள் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் கே ஜெகநாத், விவசாய விரிவாக்கல் திணைக்களத்தின் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் எஸ் பேரின்பராஜா, மாவட்ட செயலகத்தில் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், உரச்செயலக பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர்கள், இராணுவத்தின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் சசிகலா புண்ணியமூர்த்தி, பிரதம கணக்காளர் க ஜெகதீஸ்வரன் ஆகியோர் இக்கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தனர். கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்ற நெற்களை களஞ்சியப்படுத்துகின்ற செயற்பாட்டில் சில சவால்கள் காணப்படுவதாகவும், அதற்காக 9 களஞ்சிய சாலைகள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு மேலதிகமாக 6 களஞ்சிய சாலைகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டு அவசர திருத்தற் பணிகளை மேற்கொண்டு அங்கு நெற்களை களஞ்சியப்படுத்துவது என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேற்படி கூட்டத்தில் விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கும் திட்டங்கள் மேலும் புதிய ஜனாதிபதியினால் மேற்கொள்வதாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னாருக்கு நேற்று சனிக்கிழமை காலை விஜயம் செய்த அமைச்சர் விமல் வீரவன்ச காலை 10 மணியளவில் மன்னார் பெரியகடை பகுதியில் அமைந்துள்ள மாந்தை உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு சென்ற அமைச்சர் உப்பு உற்பத்தி நிலையத்தை பார்வையிட்டதோடு அங்குள்ள பிரச்சினைகள், குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டார். மேலும் உப்பு பொதி செய்யும் பகுதிகளுக்கும் சென்று பார்வையிட்டார். இதன்போது அங்கு கடமை ஆற்றுகின்ற ஊழியர்கள் தமது பிரச்சினைகளை அமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்தனர்.
குறிப்பாக உப்பு உற்பத்தி நிலையத்தில் அதிகமான பெண் ஊழியர்களே கடமையாற்றுவதாகவும் கடினமான வேலைகளை தாங்களே செய்வதாகவும் தெரியப்படுத்தினர். குறித்த பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்ட அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தார்.